பத்தாம் வகுப்பு கணிதம் அலகு 4 வடிவியல் பயிற்சி 4.2 பத்தாவது கணக்கு பார்க்குறோம். நாற்கரம் ஏபிசிடியில் ஏபி ஈக்குவல் டு ஏடி கமா கோணம் பிஏசி மற்றும் கோணம் சிஏடியின் கோண இருசம வெட்டிகள் பிசி மற்றும் சிடி ஆகிய பக்கங்களை முறையே இ மற்றும் எஃப் என்ற புள்ளிகளில் சந்திக்கின்றன எனில் இஎஃப் இணை பிடி என நிறுவுக அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. முதல்ல ஒரு நாற்கரம் வரைஞ்சிக்கிறோம். நாற்கரம் ஏபிசிடுன்னு நேம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நாற்கரத்தில் ஏபியும் ஏடியும் இணைன கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இணை கோடுகள் கொடுத்துடலாம். கோணம் பிஏசி மற்றும் சிஏடியின் கோண இருசம வெட்டிகள் பிசி மற்றும் சிடி பக்கங்களை முறையே இ மற்றும் எஃப் என்ற புள்ளிகளில் சந்திக்கின்றன. முதல்ல ஏ மற்றும் சி அப்படிங்கிற மூளைவிட்டம் ஒன்று வரைஞ்சிக்கலாம். இதில் கோணம் பிஏசி அப்படிங்கிற முக்கோணத்தில் கோணம் ஏயின் இருசம வெட்டி பிசி என்ற பக்கத்தை இ என்ற புள்ளியில் சந்திப்பதாக கொடுத்துருக்குறாங்க. அப்போ கோணம் ஏக்கு ஒரு இருசம வெட்டி வரைகிறோம். அது பிசியை சந்திக்கக்கூடிய புள்ளியானது இ, இருசம வெட்டி வரைஞ்சிட்டோம். அதே போல் ஏடிசிங்கிற முக்கோணத்தில் கோணம் சிஏடி அதாவது ஏங்கிற கோணத்துக்கு இருசம வெட்டி வரைகிறோம். அந்த இருசம வெட்டியானது சிடி என்ற பக்கத்தை சந்திக்கின்ற புள்ளி எஃப்னு இருக்கு. இந்த இருசம வெட்டி கோணத்தை நம்ம கொடுத்துட்றோம். கோணம் ஏயின் இருசம வெட்டி வரைஞ்சிட்டோம். நிறுவ வேண்டிய நிபந்தனை என்னன்னா இஎஃப் மற்றும் பிடி ரெண்டு ஒன்றுக்கொன்று இணை. அப்போ இஎஃப்ங்கிறது எது? இது. அதே போல் வேற எதுக்கு இணைனு, இஎஃப் ஆனது எதுக்கு இணைன்னு காட்டணும்? பிடிக்கு இணைன்னு காட்டணும். இஎஃப் ஆனது இந்த பிடிக்கு இணைன்னு நம்ம நிறுவனும். இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று இணை கோடுகள்னு காட்டணும். கோண இருசம வெட்டி தேற்றத்தை பயன்படுத்தி தான் இதை நிறுவ போகிறோம். படத்திலிருந்து ஏஇ என்பது கோணம் பிஏசியின் இருசம வெட்டின்னு கொடுத்துட்டாங்க. ஏஇ ஆனது கோணம் பிஏசியின் இருசம வெட்டி ஆகும். இப்போ இது இருசம வெட்டியாக இருக்கிறதுனால விகிதங்கள் நமக்கு எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். கோண இருசம வெட்டி தேற்றத்தின்படி அடுத்தடுத்துள்ள விகிதங்கள் என்னென்ன? பக்கங்கள் ஏபி மற்றும் ஏசி உட்புறமாக பிரிக்கக்கூடிய புள்ளியானது பிஇயும் இசியும். அதை எழுதிக்கலாம். ஏபி பை ஏசி ஈக்குவல் டு எதற்கு சமம்? பிஇ பை இசிக்கு சமம். இதை சமன்பாடு 1 எடுத்துடுறோம். இதே போல் மற்றொரு முக்கோணம், மற்றொரு முக்கோணம் எது? முக்கோணம் மேலும் முக்கோணம் ஏசிடியில், ஏசிடி அப்படிங்கிற முக்கோணத்தில் ஏஎஃப் ஆனது எதனுடைய இருசம வெட்டி? கோணம் சிஏடியின் இருசம வெட்டி. அப்போ இருசம வெட்டியாக இருந்ததுன்னா பிரிக்கக்கூடிய விகிதங்கள் என்னென்ன? ஏடி பை ஏசி எதற்கு சமம்? டிஎஃப் பை எஃப்சிக்கு சமம். உட்புறமாக பிரிக்கக்கூடியது. முதல் மற்றும் இரண்டாவது நிபந்தனையை பார்க்குற எதுவுமே ஒன்று போல இல்லை. ஆனால் கேள்வியில் கொடுக்கப்பட்டுள்ள நிபந்தனை என்ன? ஏபியும் ஏடியும் ஒன்றுக்கொன்று சமம்னு கொடுத்ததுனால இடது பக்கம் ஏடிக்கு பதிலாக என்னென்னு பிரதியிட்டுக்கலாம். ஏபின்னு கொடுத்துடலாம். ஏபி பை ஏசி ஈக்குவல் டு டிஎஃப் பை எஃப்சிக்கு சமமாக இருக்குது. இதை சமன்பாடு 2 கொடுக்குறோம். 1 மற்றும் 2 இடது பக்க மதிப்புகள் சமமாக இருக்கிறதுனால வலது பக்கத்தை சமப்படுத்திக்கலாம். 1 மற்றும் 2 இடது பக்கம் சமமாக இருக்கிறதுனால வலது பக்க மதிப்புகள் என்ன? பிஇ பை இசி ஈக்குவல் டு டிஎஃப் பை எஃப்சி. இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று சமமாக இருக்கு. அப்போ பிஇ பை இசி, பிஇ பை இசி என்பதும் டிஎஃப் பை எஃப்சி என்பதும் எதில் இருக்குன்னா முக்கோணம், எந்த முக்கோணம்னா மொத்த முக்கோணம் சிடிபி அப்படிங்கிற முக்கோணத்தில், முக்கோணம் சிடிபி, சிடிபிங்கிற முக்கோணத்தில்
பிஇயும் இஇசியும் சமம், அதே போல் டிஎஃப் பை எஃப்சி அப்படிங்கிறது விகித சமமாக இருக்கிறதுனால தேல்ஸ் தேற்றத்தின்படி, தேல்ஸ் தேற்றத்தின்படி விகித சமமாக இருந்தது அப்படின்னா பக்கங்கள் ஒன்றுக்கொன்று எப்படி இருக்குன்னா இணையாக இருக்கும். எந்த இரண்டு பக்கங்களும் இணையாக இருக்குன்னா இஎஃப் இணை பிடிக்கு இணையாக இருக்கும். அப்போ அதை தான் இங்கே எழுத போகிறோம். தேல்ஸ் தேற்றத்தின் மறுதலையாக இருக்கும். தேல்ஸ் தேற்றத்தின் மறுதலைப்படி, தேல்ஸ் தேற்றத்தின் மறுதலைப்படி முக்கோணம் சிடிபியில் இஎஃப் இணை பிடி என கிடைத்துள்ளது. Therefore, இஎஃப் இணை பிடி என நிரூபிக்கப்பட்டது. Thank you.